மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கண்டிப்பு இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான நல்ல ஒரு வழிமுறைகள் பிறப்பதற்கான ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான நல்ல பலன்கள் இருக்கும், எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஒரு சில நேரங்களில் தாமதங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சற்றே நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள், சில நேரங்களில் சில பிரச்சனைகள், என்றோ நடந்த ஒரு விஷயம், உங்கள் மனதை உறுத்தி கொண்டு இருக்கிற சில விஷயங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு மனோநிலை பாதிப்பை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு தினமாக இருப்பதால் மனோதிடத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும், மனக்குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கின்றன. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அற்புதமான, அபாரமான நல்ல வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைவதால் மனதில் உற்சாகம் பொங்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில செலவுகளை நம்ம எப்படியும் பார்த்து தான் தீரணும். அது சுப செலவுகளாக இருக்கும், ஆனால் அதை வந்து தவிர்க்க முடியாது, கட்டாயமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களுக்காக சற்று அலைச்சலும் கூடுதலாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்துங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான, இணக்கமான நல்ல சூழல் நிலவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள ஒரு தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் மனம் ஈடுபடுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த இடத்தில் சில நல்ல சூழல்கள் நிலவி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நண்பர்களால் ஏராளமான உதவிகள் ஏற்படும், எதிர்பார்த்த இந்த தன வரவு வந்து சேரும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இதில் வர புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல இணக்கமான சூழ்நிலை, வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். எதிலுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் உங்களால் மற்றவர்களுக்கு சில பாதிப்புகள் கூட ஏற்படலாம், அதுக்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இது அமையிறது. குறிப்பாக உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல இனிய சூழல் நிலவருது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மகர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சுலபமான வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனதுக்கு சந்தோஷத்தையும் இனிமையும் கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்த பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நிலவுவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்பவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம், இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக இது அமையிறது. இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை செலுத்துவதற்கு இணக்கமான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு தினமாக இருப்பதாலும் சில க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும்னு நினச்சாலும் அதுக்கு உரிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன வரவை சொல்லக்கூடிய நல்ல தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், சற்று கவனமாக செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு இணக்கமான நல்ல சூழல் நிலவுவதால் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன சொல்லலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சில ஆக்சிடென்ட்ஸு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சற்று நிதானமாக தெய்வத்தை நல்லா மனசார வணங்கி முருகனை வணங்கி இந்த நாளை துவங்குவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு அனுகூலமான நன்மையை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்டதாக உள்ளது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குவது இல்லை அது பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இறங்குவது மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகுந்து எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கூட பெறக்கூடிய தினம்னு சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்குவதற்கெல்லாம் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று பிரகாசமாகவே உங்களுக்கு அமையக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக உள்ளது. தடைகளை வென்று வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சாலும் கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் எல்லாற்றிலுமே வெற்றியை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிற்சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் கூட சிறப்பான செயல்பாட்டால் புகழை அடைவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தன வரவு ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமையால் நன்மைகள் கிட்டும். கிருத்திகை உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான தினமாகவும் எண்ணிய எண்ணத்தில் பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து
மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில மனசில் உள்ள சில கவலைகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய நேரமாக இருக்கும். நண்பர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் ஏற்படாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பலன்களும், திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், தன வரவு ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் வேண்டாத விஷயங்களில் தலையிடாமல் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான, நல்ல பலன்களை தரக்கூடிய, இணக்கமான சூழலை தரக்கூடிய நல்ல தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் தோன்றினாலும் ரொம்பவும் நல்லபடியாக அதை சமாளிப்பீங்க, தன வரவை தரக்கூடிய நல்ல தினமாக இது மாறும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி இருக்கும், ஆனால் அந்த முயற்சியில் இறுதியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் மனம் தளராமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம், ஆனால் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீர்ந்து நீங்கள் பழைய நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும்.